வச்சிருக்க வச்சிருக்க விட வேணும் பாட்டுல போட்டு கரெக்ட் குடி குடி பூரா போர்ல இருக்கு அது என்ன காரணம்
அரசாங்கத்துல யாரோ படிப்பறிவு இல்லாதவன் வேலைக்கு செத்துட்டாங்க. அந்த துணக்கால் போடாம விட்டான். குடி குடியே கொடுக்கும் போடுறது போல கெடுக்கும் போட்டான். மிஸ்டேக் அவன் பேர்ல இருக்கே தவிர எங்க பேர்ல கிடையாது. யோ குடிச்சதுனாலதான் பல குடும்பம் வெளியில நடு தெருவுல நிக்குது. யார் சொல்றான்? ஏன் சொல்லல? குடும்பம் நல்லா இருக்கும்னா குடிக்கணும். ஆத்தாமார்களுக்கு எல்லாம் சொல்றேன், உங்க காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கலட்டி உங்க புருஷன் இதை கொடுத்து போய் குடிச்சிட்டு ஆயான்னு சொல்லுங்க. அப்பத்தான் உங்க கழுத்துல தாலி நிக்கலாம் தொங்கும். குடிக்கிறவங்க கூட செத்து போறேன் செத்து போறேன் பிரச்சனைய குடிக்காதவங்க எல்லாம் ஜாக மாட்டாங்களா? நீங்களும் சம்பாதிப்பேன் 100 ரூபாய் வீட்டுல கொடுப்பேன். சரி 400 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணுவேன். உங்களை மாதிரி சுயநலக்காரங்க நினைச்சாமே வீட்டுக்கு கொடுத்தா போதுமா? நாட்டுக்கு அவங்க கொடுத்து நானப்பா தேசபக்தி மிகுந்தவர்கள். அரசாங்கமே எவ்வளவு பேருக்கு தான் உதவி செய்யும்? விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு திறந்திருக்காங்க. குடியாரங்களுக்கு என்ன இருக்கு? நான் திறந்திருக்கேன். குடியாரர்களுக்காக குவார்டர் வங்கின்னு ஒண்ணு பத்தியா? காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வந்து குடிக்கலாம். ஒண்ணு கவலைப்படுவாங்க. குடிச்சிட்டு நீங்க காசு எப்படி குடிச்சிட்டு அளவா நீங்க ஒண்ணு போலாம். உங்க பின்னாடி உங்க மானியத்துல நாங்க கழிச்சிருவோம் அந்த காசை. இன்னொன்னு பேங்க் எடுத்தே வரணும் அவசியம் இல்ல. தெரு தெருவா மூளை மூளைக்கு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒவ்வொரு கொட்டி வச்சிருவேன். குடியாரங்க கூட ஒவ்வொரு கார்டு கொடுத்துருவேன். அவன் போய் அந்த கார்டு உள்ள சொருகணும். சொருகணும்னே அந்த ஸ்கிரீன்ல வரும். ஓட்டியா மெட்ரோலா எம்சியா ஜானசாலா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நேரம் அமுக்கணும். மணிக்கூடல்லும் கல்லீரல சுத்தப்படுத்திய இந்த பேட்டரி கெட்ட ஓட்டு காய்ச்சினானுங்க. கண்ணு வெளிச்சம் பவரா தெரியும். கண்ணு சுத்தமா போயிருயா? காய்ச்சுக்குள்ள பேட்டரிய போட்டு புளிச்சு நெறியுதா இல்லையா? புளிச்சு லூசா இருக்கும்னா நான் என்ன செய்ய முடியாது? என்னையும் நேற்று லூசு இன்னும் உனக்கு விவரமே தெரியல. இது எதுக்காக குடிக்கிறோம்? எதுக்காக? ஊட்ட சத்து. சத்து தெரியுமா? எங்களோட ஒரு நாளுக்கு ஒரு காட்டி கேட்டு சாப்பிட்டு உனக்கு அனுபவம் தெரியும். நாட்டுல குடிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவனுக்கு தான். என்னை உன்னை மாதிரி படிச்சா எல்லாம் பைபாஸ் ரோட்ல வந்தாங்கன்னா அரைப்பாதி லாரிக்காரி அனுப்பேன். கொண்டு வந்து வீட்டுல சொல்லிட்டு அப்பட்டு என்னை மாதிரி போதக்கராக்கிய பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிப்பாட்டீங்க. இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடைச்சது? கடனை உடனே வாங்கி நேற்று தான் எப்சி எடுத்திருக்கேன். பா தலைவான்னு கூட்டி கொண்டு குட்டி பாலத்துல உட்கார வச்சு ஒரு டீ வாங்கி கொடுத்துருத்தான் போவாங்க. இப்ப சொல்லு, குடிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதை? என்னதான் சொன்னாலும் படிச்சவனுக்கு தான் மரியாதை.
இன்னும் உனக்கு எவ்வளவு உதாரணம் நான் கொடுக்கறது ஒண்ணு வேணாம். இங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் தெரியாதது என்னைய மாதிரி பிரியாரிகளுக்கு. எப்படி? டாக்டர் அப்துல் கலாம் வந்தாருல்ல, ஆமா, அவர் சாகுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன்ல பேசினாரு. உங்களுக்கு யாருக்கா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அது தெரியாது. சொல்லுங்க. தெரியாது, எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி இப்படி பேசுவாருங்க விஷயம் எனக்கே தெரியாது. சரி, திடீர்னு போன் கால். போன் கால் அட்டன் பண்ணேன். சரி, பார்த்தா கலாம் பேசுறாரு. கலாம் பேசுறாரு. மிஸ்டர் அரியரன் அப்படினாரு. என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு ஒரு டவுட் அப்படின்னா. என்ன டவுட்? என்ன விஷயம் கேளுங்க. சரி, இந்த பூனை சுத்தது சுத்ததுங்கிறாங்களே ஏன்னா? சரி, எல்லா பேரும் சொல்றேன், உருண்டு யாருக்கான் சுத்துதான். என் சப்படி அந்த நின்றுதுமா? அப்பதான் நான் விளக்கத்தை சொன்னேன். மிஸ்டர் கலாம், இந்த பூமி ஏன் சுத்துதுன்னா, சாராயம், கல்லு, கல்லு, பிராந்தி, கஞ்சா, அபின்னு, இத பூரா காவல்துறைக்கு தெரியாம நம்மால் குழிய தோண்டி பூமிக்குள்ளதான் புதைக்கிறான். இந்த போத தாங்காமத்தான் பூமியே. அதோட அவரு எஸ்கேப். இனி நாம இருக்க கூடாது. நம்மளை காட்டிலும் பெரிய விஞ்ஞானி வந்துட்டான். நாம இருந்தோம்னா அசிங்கம். அதோட அவர் கண்டிப்பா இந்த ஊர்ல காவல்துறை வந்திருக்காங்களா? ஐயா வந்தாங்களா? அப்படியே பாட்டேன். அவர் அவர் என்ன அதிகாரி வந்திருக்காங்க? எஸ்ஐ வந்திருக்காரா? ஏடி வந்திருக்காரு? யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்களுக்கு அதிகாரிகளும் வந்திருப்பாங்க. ஐடி கூட வரட்டும் பிரச்சனை. நீங்க எல்லாரும் அவங்களை பார்த்து பயப்படத்தானே செய்வீ? ஆமா, காவல்துறை பயப்படுவோம். ஆனா அவங்க என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்? இந்த ஊரே மொத்தமா சேர்ந்து என் பேர்ல ரிப்போர்ட் கொடுங்க. சரி, என்னைய ஒத்து அடி அடிக்க சொல்லு. நான் மொட்டை எடுத்தேன். ஏன்? இந்த வேட்டியை போட்டு கொடுத்தான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடு. என்னைய கற்பனை சுட்டாங்க கூட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு. என்னை அடிக்க சொல்லு. அடிக்க மாட்டாரு. அவங்களுக்கு தெரியும்டா, குடியார நாயை அடிச்சு பிடிச்சு செத்து போயிட்டான்னா குலக்கே சாரி போயிருமே. இந்த நாயை நம்மளே அடிக்க பிரிய செவப்பானே. ரிட்டையர் ஆகிற காலத்துல இந்த கருமாந்திரம் தேவையா அப்படி நம்மளை தொட மாட்டாங்க. அதை காட்டுல முரட்டு அதிகாரியா வந்து என்னை அடிக்க கைய ஓங்கினார்னு உரமாய போட்டு படுத்துக்கிறேன். மயக்க வந்த மாதிரி அவங்களே 108 வர சொல்லி நேர்த்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் டெக்னிக் உனக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை வேண்டாம், மோதி ஓடி போயிரு. குடியை பத்தி உயர்வாக பேசிய குடிகார சங்கம் வெட்டியதில் சேர்ந்து சங்கம் உங்களுக்கு முப்பூரம் இருக்கின்றார்கள். ஐப்பசி மாதத்திலே அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கோம். 2027 நிச்சயமா அதை திறந்துருவான். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னை வச்சுட்டு ஓபன் பண்ணுவாங்க. வேற யார? ஒரு பொட்ட கழுத ஆம்பளை சிங்கத்திட்ட மோதி பாக்குறியா? என்ன தொப்பு தொப்பு பால் பாக்கெட் தெரிஞ்சு வந்து நீ மட்டும் சவுண்டா பேசுறியா? கையெல்லாம் வச்சு பேசிட்டு எப்படி வாங்கிட்டு தான் பேசணும்? கை போடுறது பிடிக்காது.
அது நல்ல விஷயம் தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா தொடலைதான் கலந்து எனக்கு பேச்சு வராதுங்க நானே செல்போன் மாதிரி நாங்களும் அப்படி பேசுறோம் அடிக்கடி சார்ஜி அடைங்க சின்ன புள்ளுதான் இப்படி சொல்லி விட்டோம்னா போதும் பேட்டரி புல் அப்படின்னு தவக்குன்னு ஒரு வீக் நான் பார்த்து போயிருக்கேன் அப்புறம் யாரு வேணாலும் ஏற்றுக்கலாம் மல்டி பேசுற பொம்பளை பிள்ளை பேசுறாங்க பேசுறீங்க சார்ஜ் ஏற்றுறது பொம்பளை பிள்ளை சொல்லக்கூடாது இருக்கா என்ன சொல்லுவாங்க ஏன் அக்கிரமா இருக்கு என்ன ஏன் அக்கிரமா பேசுறீங்க நமக்குள்ள பிரச்சனை வேணா சமாதானம் போயிருவான் எதுக்கு பொம்பளை பிள்ளை ஆமா நான் சின்ன பொண்ணு மறுபடியும் கை போட கை விடுமா அப்படி குடுக்குறிய அப்பா இந்த குழு குடுக்குற கையவே இப்படி குடுக்குறியே ஆச்சரி கவனமா இருக்கணும் ஐயா அம்மா நீங்க என்ன இருக்க வியாபாரம் பாக்குறியா தொழில் பண்றியா பழங்க வியாபாரம் அது அது தொழில் தான் என்ன பழம் இளங்க பழம் எங்க இசை ரூபமாக எடுத்துச்சல கேட்கா என்ன என்ன அடுப்பு வச்சு பிள்ளைய வெளியே வச்சிருக்கீங்க என்ன சாமி கும்பிடுறோமா
நான் சோதனை ஆடாதல்லாம் சத்தி வாங்குற மாதிரி குட்டி அந்த கல்லூரி முடியல முடிக்க ஐயோ எங்க குல சம்பிரதாயம் உள்ள குல சம்பிரதாயம்
சரி அத ஃபர்ஸ்ட் வீக்ல மாத்தறலாம் ஏன்னா இங்க எல்லாரும் மாத்துவாங்க நான் மட்டும் பார்க்க வேண்டிய விஷயத்தை எல்லாரும் காட்ட கூடாது இல்லையா வீடியோ காட்ட பண்ணுமா கல்யாணம் முடிஞ்சு வச்சு அங்கு ரசிகர்களே எங்க கல்யாணத்தை உங்க யாருக்கும் பத்திரிக்கை வைக்காம திருந்துட்டு நாங்களா முடிச்சுக்கிட்டோம் என்ன பண்ற சின்ன ஜெர்சி அவசரப்பட்டான் ஒரு விசேஷத்துக்கு சொல்லுன்னா அந்த ஒரு விஷயம் சொல்ல முடியல கல்யாணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லல நாளைக்கு இங்க ரெண்டு பேருக்கும் முத ராத்திரி எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட்டுவாங்க எல்லாரும் வந்து முன்னாடி உட்கார்ந்து வந்து விடிய வரைக்கும் பார்த்து அதுல நல்லது கெட்டது குறை நிறைகள் என்ன இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க சில பேர் சொல்லுங்க இல்ல சில பேர் செஞ்சுதான் காட்டணும் பிரியம் இருந்தாலும் கூட நாங்க அளவு பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு விஷயம் தெளிவா தெரிஞ்சுதான் குடல் வந்து செத்ததுதான் மிச்சம் ஐயா குடிக்காதீங்க
என்னடா குடியார மாதிரி வந்துட்டு குடிக்காதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் குடிக்க கூடாதுங்கிறக்காக தான் நான் குடியார மாதிரி நடிச்சேன். எங்க குடியில மூணு விதமான குடி இருக்கு. மரியாதை குடியாரே, மர்ம குடியாரே, மானங்கட்ட குடியாரே, மூணு இருக்கு. மரியாதை குடியாரங்கிறது என்னடான்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், மர்ம குடியாருங்கிறது யாருன்னா அது குடிக்கிறாங்கிற விஷயம் யாருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க குடிச்சா என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய், மகனை குடிச்சா தானே வெறுக்கிறார். காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உடக்க போதும் மதிப்பிற்கா. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 சுந்தரி ஆடு வச்சிருந்து சொர்க்கத்திற்கு போவோமே.
வள்ளுவரும் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனி யாரும் குடிக்க வேண்டாம்னு பாடுபட்டிருந்தேன் பாடுபட்டிருந்தேன்